ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈ டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியமாவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பேப்பர் எப்படி எழுதும், செகண்ட் பேப்பர் எப்படி எழுதும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோக்கு நம்ம ஆன்சர் பண்ணும், இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலை போட்டுட்டோம். ஸோ அதனால் அதுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறது கிடையாது. சென்னை சபாக்கும் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், திருச்சி சபாவுக்கான சிலபஸ்லையும் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி போட்டாச்சு. அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்ஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கலாம். மதியமாக ஃபர்ஸ்ட் பேப்பர், ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் மதியமாவில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிசி ஏக்கு பத்தியாம்சகா பாபார்த்து ஹிந்தினே லிக்கே. ஸோ ஏதாவது ஒரு போயம் லைன்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் எனி ஒன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் மார்க்ஸ். ஒரு கொஷின் ஒரே ஒரு அனடேஷன் எழுதுனா நமக்கு ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கிது. இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங் அப்படின்னு போடுங்க. பிரசங்கன்னு போட்டு இது எந்த லைன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, இந்த போயமோட ஆத்தர் நேம் இருந்ததுனா ஆத்தர் நேம் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. இன்கேஸ் போயம் ஆத்தர் நேம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடலாம். இது வந்து பிரசங்கில் வரணும். அதுக்கப்புறம் பாவார்த்து. ஸோ பாவார்த்துக்கான ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்குது, கொஷின்லேயே இருக்குது, டைட்டில் அதை பார்த்து கரெக்டாக பாவார்த்துன்னு எழுதுங்க. எழுதிட்டு இந்த ஃபோர் லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை, இது வந்து பொய்டிக் ஸ்லாங்கில் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெசன் ஸ்லாங்கில் உரைநடையில் வந்து எழுதணும். ஒரு நார்மல் தமிழாக இங்கிலீஷில் ஒரு லெசன் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் ஹிந்திலையும் லெசன் ஸ்லாங்கில் எழுதணும், பொயட்டிக் ஸ்லாங்கில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரசங்க பாவார்த்து இதை கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே மத்தியமாக இருக்கிற எல்லா போயம் லைன்ஸ்லையுமே நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ எங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும், எந்த வேர்டை இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிட்டு அந்த ஃபோர் லைன்ஸை பார்த்து எழுத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ரொம்ப ஈஸியாக அதில் வந்து ஃபைவ் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நம்பர். செகண்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கின்ஹி பாஞ்ச் பிரஷனோக்கே உத்தர்லிக்கே. அதாவது ஏதாவது ஃபைவ் கொஷின்ஸுக்கு ஆன்சர் எழுதுங்கன்றாங்க. ஒரு கொஷினுக்கு டூ மார்க்ஸ், அஞ்சு கொஷின் எழுத சொல்கிறாங்க, டென் மார்க்ஸ் இருக்குது. ஆப்ஷன் நமக்கு எயிட் கொடுக்குறாங்க. இதுவும் எதுலேருந்து வருதுன்னா, போயம்லேருந்து மட்டும்தான் வருது. நம்ம போயம் அனடேஷன் படிக்கும் போதே நிறைய லைன்ஸ் படிப்போம், அதுலேருந்தே நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இல்லை போயம் எஸ்ஏ படிக்கிறோன்னா அதுலேருந்து கூட இதுக்கு சம ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிடும். அதனால் பயப்படவே வேண்டாம். ஒரு விஷயம் படித்தோம் ஒரு டாப்பிக்கில் அப்படின்னா, அது இன்னொரு இடத்துல நமக்கு எங்கேயாவது யூஸ் ஆகவே தான் போதும். அந்த சேம் ஃபார்மேட் தான் இங்கே போயம்லையும். போயமில் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய ஆன்சர்ஸ், டூ லைன்ஸ், த்ரீ லைன்ஸ், அந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லை ஒரு டூ த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும் அதில் அந்த கொஷினோட ஆன்சர் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் ரொம்ப நம்பர். தேர்ட் ரொம்ப நம்பர், தேர்ட் ரொம்ப நம்பர் என்னென்னா, கிசி ஏக்கு கவிதாக்கா சாராம்சலிக்கு. ஏதாவது ஒரு போயமுக்கான எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மூணில் ஒரே ஒரு எஸ்ஏ, அது வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ் எஸ்ஏ. ஒரு எஸ்ஏக்கு பதினாலு மார்க். ஆனால் மிஞ்சி போனால் ஒரு எஸ்ஏல நம்ம போயமில் வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு பேராகிராஃப் தாண்டவே தாண்டாது. அவ்வளோதான் மதியமாக நம்ம எழுதவே முடியும். கண்டென்ட்டே அவ்வளோதான் இருக்குது. ஒரு எஸ்ஏயோட கண்டென்ட்டே வந்து பார்த்தோன்னா, யார் எழுதியிருக்காங்கிற ஒரு லைன் எழுதுவோம் ஃபஸ்ட் பேராகிராஃபில். இந்த போயமில் என்ன இம்பார்ட்டன்ட், எதை பற்றி சொல்லியிருக்காங்கங்கிறது ஃபஸ்ட் பேராகிராஃப். இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த போயம் லைன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். ஸோ மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் பேராகிராஃப்க்கு மேலே எழுதவே மாட்டோம் போயம் எஸ்ஏயில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தரவை பார்த்துக்கோங்க. இந்த போயம் எஸ்ஏவை நீங்கள் தரவை பண்ணிட்டீங்கன்னா, கொஷின் ஆன்சர்ஸ்க்கும் படிச்சிடலாம், அனடேஷன்ஸையும் படிச்சிடலாம். ஒரே ஒரு தடவை எஸ்ஏ படிச்சிட்டோம்னா அதோட அனடேஷன், அதோட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே தரவாயிடும். ஸோ அதனால் ஃபோர்டீன் மார்க்ஸ் அதுக்கு இருக்குது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன இம்பார்ட்டன்ட் எஸ்ஏங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஏ, ஒரே ஒரு எஸ்ஏ உங்களுக்கு ஈஸியாக எது இருக்கோ அதை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் எஸ்ஏயில். ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய எஸ்ஏஸ் நீங்கள் படித்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கிற ரெண்டாவது எஸ்ஏ படிச்சுக்கலாம். எப்பவுமே ஈஸியாக இருக்கிறத படிச்சுட்டாலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சுட்டோன்னா ஒரு பாதி, இப்போ ஒரு 50%, ஓகே இதில் நான் இவ்வளோ தரவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனால தான் எல்லாமே ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபோர்த் ரோமன் நம்பர். ஃபோர்த் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கின்ஹி தோகா பத்தியாம்ச
ஜோஹி தியோலிக்கி, அதாவது கண்டஸ்த தொகை வந்து எப்படி இருக்கோ அப்படியே எங்கே கமா பண்ணுமோ அங்கே கமா பண்ணும், எங்கே எந்தெந்த வேர்ட்ஸ் இருக்கணுமோ அந்த வேர்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஃபுல் ஸ்டாப்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும், செகண்ட் லைனில் ரெண்டு ஃபுல் ஸ்டாப்னா ரெண்டு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். இந்த மாதிரி எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணுமோ அது மாதிரி கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுனா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு தொகை எழுதணும், 1-2.5 மார்க்ஸ், 2-5 மார்க்ஸ். டோட்டலாக நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிறதே மொத்தம் 6 தொகை தான். அந்த 6 நமக்கு தெரியும் இப்போவே எப்படி நீங்கள் வந்து 3 தொகை படிக்கிறதா 4 தொகை படிக்கிறதா நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. தொகாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ படிங்க அவ்வளோ படிங்க நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டாம். ஒரு திருக்குறளை நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் பார்க்காம எல்லாமே படிப்போமோ அது மாதிரி தொகாவில் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ படிக்கிறது ஒரு விஷயத்துக்கு போகும்போது உங்களுக்கு வரும், ஒரு பிரவேசிக்க போகும்போது இதே தொகை வரும், இல்லை பிரவீன் போகும்போது இதே தொகை வரும். ஸோ இங்கேயே எக்ஸப்ஷனில் நம்ம படிச்சோன்னா அங்கேயும் போய் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ அதான் அந்த ஒரு ஆப்ஷனால தொகையை நான் எக்ஸப்ஷனில் கொடுக்கவே மாட்டேன். 6 படிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கும் அதே சாய்ஸ் தான் சொல்கிறேன். 6 இருக்குன்னா 6 ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் போகும்போது இதுலேருந்து ஒரு தொகை வரலாம், அப்போ நம்ம அங்கே போய் கஷ்டப்படாமல் இருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் 2 எழுத போகிறோம், 3 ஆப்ஷன், 3 நம்ம 2 எழுத போகிறோம். அடுத்தது 5th நம்பர். இந்த 4th ரோமன் நம்பர் வரைக்கும் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஒன்றோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும், ஒரு ரோமன் நம்பர் இன்னொரு ரோமன் நம்பரோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. ஸோ ஒரு ரோமன் நம்பர் நம்ம எஸ்ஏ படிச்சிட்டோம்னா அடேஷன் எழுதிடலாம், கொஸ்டின் ஆன்சரும் எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு கம்பைன் பண்ணி படிங்க. அடுத்தது இப்போ 5th ரோமன் நம்பர்லேருந்து பார்த்தோம்னா இது எல்லாமே லெசன் பேஸ்டு, எல்லாமே லெசன் பேஸ்டு தான் வரும். 5th ரோமன் நம்பர் வந்து அர்த்தலிக்கே ஹிந்தியில் வந்து மீனிங்ஸ் எழுதணும். 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 10 ஆப்ஷன் பாருங்கள், 10 இருக்குது, அதில் 5 நம்ம படிச்சிட மாட்டோமா. நமக்கு வந்து மதியமால ஒரு 7 தான் இருக்குது. அட்லீஸ்ட் 4 மீனிங்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணாவே இந்த 5 நம்ம அட்டன் பண்ணிட முடியும். அப்படி இல்லை நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸில் வந்து ஒரு 25 or 26 இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். மீனிங்ஸ் இவ்வளோ படித்தா போதும், அதுக்கான மீனிங்ஸ் படித்தாவே போதும் இந்த 5 நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து 10 ஆப்ஷன் கொடுத்து 5 கேட்குறாங்க, 1 க்வெஸ்சனுக்கு 1 மார்க், 5 க்வெஸ்சனுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 6th ரோமன் நம்பர் வந்து விலோம் சப்த லிக்கி, விலோம்னா ஆப்போசிட் வேர்ட் எழுதுங்க. இதுக்கும் 10 ஆப்ஷன் இருக்குது, 5 தான் எழுதுகிறோம், 1 க்வெஸ்சனுக்கு ஒரே ஒரு 1 மார்க் தான் வரும், அப்போ 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக 5 5 5 எடுத்துகிட்டு வந்தாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இப்போ ஆசையாயிடும், எஸ்ஏ படிக்கணும் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படிக்கணும்னே கிடையாது. 1 வேர்ட் ஆன்சர்ஸ்லேயே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 25-30 மார்க் நம்ம எடுத்துடலாம். இப்போவே மீனிங்ஸில் 5 மார்க்ஸ் ஆயிடுச்சு, ஆப்போசிட்ஸில் 5 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கன்ஃபார்மாக அது ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் வரும். எது ஒன்று தப்பு பண்ணிங்கனாலும் 35 நமக்கு வராது. ஸோ அதனால் இதில் சொல்கிறேன். ஸோ அதனால் 1 வேர்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. 1 வேர்ட்ஸ் 35 வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படித்து, அனடேஷன் படித்து, எஸ்ஏ படித்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அவங்கவுங்களோட கையில் தான் இருக்குது. அடுத்தது 7th ரோமன் நம்பர் ஜோடே பனாயே மேட்ச் த ஃபாலோயிங், இதுவும் 5 மார்க்ஸ் தான். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கும் ஒரு மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ். இப்போ 15 மார்க்ஸ் 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 8th ரோமன் நம்பர் வந்து ஃப்ரேம் சென்டென்ஸ். ஃப்ரேம் சென்டென்ஸ்லாம் எல்லாருமே பயப்படுறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரேம் சென்டென்ஸ்க்கு பயப்படுறீங்க. ஏன் இப்படி ஃப்ரேம் சென்டென்ஸ்க்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டில் உங்களோட ஓனில் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. இது வந்து புக்கில் இருக்கிற சென்டென்ஸே இருக்கணும், புக்கில் அந்த லெசன்ஸோட பேஸ் பண்ணி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு கொஸ்டினிங் சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்லமேட்ரி சென்டென்ஸாக இருக்கலாம், ஆர்டரிங் சென்டென்ஸாக இருக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், எந்த சென்டென்ஸாக வேணால் இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக மீனிங் உள்ள ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அதை செக் பண்ணுவாங்க. இதில் மட்டும் நமக்கு 10 மார்க்ஸ், ஏன்னா 5 க்வெஸ்சன்ஸ் எழுத போகிறோம், ஆப்ஷன் 10 கொடுக்குறாங்க. 10 5 எழுதுனா போதும், 1 ஆன்சருக்கு 2 மார்க்கு. அப்போது 5 ஆன்சர் எழுதுனா 10 மார்க்கு. ஸோ ஆல்ரெடி 15 பார்த்தோம், இப்போ ஒரு 10-25 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி, ஒரு சாதாரண எழுத முடியாதா, சாதாரண என்ன, ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், மை சாதாரண ஆத்மீகம், நான் ஒரு சாதாரணமான மனுஷன் அவ்வளோதான். இது எழுதுனா 2 மார்க்ஸ் மீனிங் உள்ள ஒரு சென்டென்ஸ் அவ்வளோதான் வேணும். பாக்யவதினா லக்கி அப்படிங்கிறது அர்த்தம், பாக்யவதினா என்ன அர்த்தம், லக்கி அப்படின்னா என்ன எழுதலாம், என்ன மாதிரிலாம் எழுத முடியும் பாக்யவதி. அதை யசோதரா சித்தார்த்தையே வச்சு எழுதணும்னு கிடையாது. இது வந்து சித்தார்த்திய கிரகத்தியாகல வந்து அந்த ஒரு லெசன், அந்த ஒரு வேர்டு இது பாக்கியவதி அப்படிங்கிறது, அந்த லெசன் பேஸ் பண்ணி வருது. அங்கே இருக்கிற கண்டென்ட்டே எழுதணும், அவ்வளோ பெரிய கஷ்டமான சென்டென்ஸ் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. பாக்யவதி மே பாக்யவதி ஹூம், நான் ஒரு லக்கியான கேர்ள், அவ்வளோதான் முடிச்சு.
இல்லையா? இசு அத்தியாபிகாக்கும் மில்னேஸே மே பாக்யவதிக்கும். எனக்கு இந்த டீச்சரை நான் மீட் பண்ணதுனால சந்திச்சதுனால நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக எழுதுங்க, கஷ்டமே படாதீங்க. ஃப்ரேம்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் ஓனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு வேர்டுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுதுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கா, சிம்பிளாக எழுதுங்க, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதணும்னு நல்லா கிடையவே கிடையாது. இவ்வளோ சிம்பிளாக எழுதினாவே அவங்களுக்கு கரெக்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா ஃபுல்லாக 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ 25 மார்க்ஸ் வந்து ஈஸியாக 1 வேர்டில் வந்தாச்சு. இப்போவே மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸ், இந்த 4 ரோமன் நம்பருக்கே நமக்கு 25 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து 9th ரோமன் நம்பர். 9th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அது கீழே ஒரு கொஷின் ஆன்சர், செட் ஆஃப் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர் வந்து இந்த பேசேஜ்குள்ளேயே இருக்குது. பேசேஜ்குள்ளேருந்து கண்டுபிடிச்சி நம்ம தேடி எழுத போகிறோம். இதுக்கு வந்து 6 மார்க்ஸ். மேக்ஸிமம் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த லெசனில் 4 கொஷின் இருந்ததுன்னா 4, இல்லைனா குறைச்சிட்டு 3 இன்னும் கூட கேட்கலாம். ஸோ அவங்க எக்ஸாம் பேட்டர்னில் 3 தான் கேட்பாங்க, 4 தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்த புக் பேக்கில் அவங்க எவ்வளோ வேணால் கேட்கலாம். அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 6 மார்க்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி 25 சொன்னால் 1 வேர்டுக்கு இப்போ ஒரு 6 சேர்த்துக்கலாம், 31. ஸோ மெமரி போயமாக நம்ம எழுதிடுவோம்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 5, 36. ஸோ இதுக்கு மேலே வேணுமா நமக்கு? ஸோ பாஸ் 1 வேர்டு படித்தா பாஸ், ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம பாஸ், 36 மார்க்ஸு. மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதினீங்கன்னா 36 அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸையும் எஸ்ஏஸையும் படித்து பாஸ் பண்ணுறது உங்கள் கையில். இன்னும் நிறையா வரும் ஃபஸ்ட் கிளாஸில், வேலை ஒரு 90-80 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது நீங்கள் வந்து படிக்கிறது. நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு 9th ரோமன் நம்பர் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 10th ரோமன் நம்பர். 10th ரோமன் நம்பர் வந்து கின்ஹி தோ பிரஷ்னோக்கே உத்தர் பாஞ்ச் வாக்கியமே லிக்கியே. ஸோ ரைட் எனி 2 கொஷின்ஸ், 5 லைன்ஸ் எழுதுங்க அப்படின்றாங்க. 5 லைன்ஸில் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷனில் 2 தான் எழுத போகிறோம். 1 கொஷினுக்கு 5 மார்க்ஸ், 2 கொஷினுக்கு 10 மார்க்ஸ். ஸோ இதிலிருந்து இதுவும் எப்படி நான் இந்த லாங் ஆன்சர் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன்னா, எஸ்ஏ படிக்கிறீங்க, அந்த எஸ்ஏ படிக்கிற லெசன்லேருந்து லாங் ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரஜாசபை எஸ்ஏ படிச்சிருப்போம், அதுலேருந்து ஒரு லாங் ஆன்சர் வரலாம். அப்துல் கலாம் எஸ்ஏ படிக்கலாம், அதுலேருந்து ஒரு லாங் ஆன்சர் வரலாம். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஏ 1 படிச்சிங்கன்னா அதில் 3 லாங் ஆன்சர் நம்ம தரவு பண்ணிடலாம். லெசனில் இருக்கிற 3 லாங் ஆன்சர்லேயுமே ஒரு எஸ்ஏ படித்து நம்ம தரவு பண்ணிடலாம். ஸோ அதனால் லாங் ஆன்சருமே வந்து மேட்ச் பண்ணி படிங்க. எஸ்ஏவும் லாங் ஆன்சரையும் மேட்ச் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி லாங் ஆன்சர் எல்லா லெசனுக்கும் படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு 4 லெசன் கவர் பண்ணுங்கள். 4 லெசனுக்கான லாங் ஆன்சரில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படிலாம் ஆன்சர் எழுதியிருக்காங்க, ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான கொஷினுக்கு டைம் கொடுத்து ஃபுல்லாக ஆன்சரே படிங்க. இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கிற லெசன்ஸ் கொஷின்ஸுக்கெலாம் என்ன பண்ணால் ஜஸ்ட் அங்கே என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும், ஆப்ஷனில் எழுத தெரியணும். ஆப்ஷனில் எப்படி நமக்கு தெரிஞ்சது வந்துடும், வராத பட்சத்துக்கு அதோடைய கண்டென்ட்டை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓனாக எழுதுறதுக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். மத்தியம ஸ்டூடெண்ட்ஸ் ஓனாக எழுத மாட்டாங்கன்னு கிடையாது, தாராளமாக ஓனாக எழுதலாம். அடுத்தது ரோமன் நம்பர் 11, கிசி எக்கு பாட்டுக்கா சாராம்சம் லிக்கி. ஏதோ ஒரு லெசனுக்கு எஸ்ஏ எழுதணும். ஸோ டோட்டலாக நம்மளுடைய கொஷின் பேப்பரில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 இல்லை 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்போ? அட்லீஸ்ட் 2. ஏன்னா கொஷின் மாறி கேட்டாலோ இல்லை ஏதாவது நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். 1 தான் நம்ம படிச்சுட்டு போனோம், தரவு சொல்லிட்டு போவோம், ஆனால் எக்ஸாம் கால் உள்ள போனோடனே மறந்து போயிடும். பாதி கண்டிப்பாக தான் ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 படிங்க. 2ங்கிறது உடனே படிக்கணும்னு இல்லை, எல்லா ரோமன் நம்பர்லேயும் ஒரு ஒரு எஸ்ஏ தரவு ஆகிடுங்க. போயமில் ஒரு எஸ்ஏ தரவு படிக்கோங்க, லெசன்ஸில் ஒரு எஸ்ஏ தரவு பண்ணிவிடுங்க, பரத்நாட்டியத்தில் 1, கஹானியில் 1, நிபந்தில் 1, எல்லாத்துலேயும் தரவு பண்ணதுக்கப்புறம் 2வது எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே இதில் ஒரே சாப்டரில் 2 எஸ்ஏ அட் அ டைம் வந்து படிக்காமல் எல்லா ரோமன் நம்பர்லேயும் ஒரு ஒரு எஸ்ஏ தரவு பண்ணதுக்கப்புறம் 2nd எஸ்ஏ அதே மாதிரி எல்லா ரோமன் நம்பர்லேயும் கவர் பண்ணிட்டு வாங்க. அப்போது நமக்கு டைம் லேட் ஆனாலும் டிலே ஆனாலும் அட்லீஸ்ட் எல்லா ரோமன் நம்பர்லேயும் 1 எஸ்ஏ நம்ம தரவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இருக்கிற லெசனே 7 தான், 7ல 4 அப்படிங்கும்போது படித்த எஸ்ஏ கண்டிப்பாக நமக்கு வந்துடும்.
ஸோ இப்போ 12th ரோம நம்பர், 12th ரோம நம்பர் என்னென்னா கின் ஹி பாஞ்ச் பிரஷனோக்கே உத்தர் லிக்கே. ஸோ ஏதாவது ஒரு 5 க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 க்வெஷ்சன், இது எங்கேருந்து வருது அப்படின்னா தேவநாகரியிலேருந்து வந்திருக்கு. தேவநாகரி தெரியலையா, அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி லெட்டர்ஸ்னால் என்ன, வேர்ட்ஸ்னால் என்ன, சம்யுக்தாட்சர்னா என்ன, அனுஸ்வர் அனுநாசிக் சின்ஹனா என்ன, ஹலன் சின்ஹனா என்ன, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ்னும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஹிந்தி நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சராக மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர ஒரு லாங் ஆன்சராகவோ இல்லை ஒரு எஸ்ஏவோ இங்கே கேட்கல. ஒன் வேர்ட் ஆன்சர், ஸ்வர் எவ்வளோ இருக்குது, வெஞ்சன் எவ்வளோ இருக்குது, அப்படி தான் கேட்பாங்க. இல்லை தேவநாகரியில் நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம், அனுநாசிக் சின்னா என்ன, இல்லை வந்து அனுஸ்வர்னா என்ன, அப்படி அப்படி தான் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்தாலாம் 8 ஆப்ஷன், அதாவது 8 க்வெஸ்சன் கொடுத்து 5 க்வெஸ்சனுக்கு நமக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலாக 10 மார்க்ஸ். இப்போ நீங்களே கவர் யோசிச்சு பார்த்துக்கோங்க, 36 ஒன் வேர்டுக்கு மட்டுமே சொன்னேன், ஒன் வேர்ட்ஸ் எழுதா 36 மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். போயம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், தேவநாகரி க்வெஸ்சன் எழுதுனா ஒரு 10-10-20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கலாம், 56 மார்க்ஸ் ஆச்சு. அது போக லாங் ஆன்சர், அனடேஷன், எஸ்ஏ இதெல்லாம் எழுதுனா கண்டிப்பாக 80-90 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் நான் சொல்கிறேன் இது. அடுத்தது செகண்ட் பேப்பர், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோம நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கஹானியோடைய க்வெஸ்சன் ஆன்சர். கஹானி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் என்ன நிறைய கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, ஒரு சில க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும், ஒரு சில க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஒரு 3-4 லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுடா படிக்கிறது, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, யோசிக்கவே வேணாம். 5 தான் கஹானி இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் 2 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 3 அது ஷார்ட் ஆன்சர்ஸாக இருந்தால் ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. இந்த லாங் ஆன்சர் மாதிரி 3-4 லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. இப்படி படிக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கனாவே போதும், எஸ்ஏவும் எழுதிடலாம், க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் நம்ம எழுதிடலாம். ஸோ ஒரு சில லெசன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பாகிரத் கீதா பசியால் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படிச்சிங்கனாவே போதும், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பைண்டாக ஒரு எஸ்ஏவே எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து அதில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த பாகிரத் கீதா பசியால் கொடுத்துருக்காங்க. எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் படித்தோம்னா ஒரு எஸ்ஏவை நம்ம ஷியோராக எழுத முடியும். பாகிரத் கீதா பசி எஸ்ஏவை நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சரி அப்படியே டாபிக் மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் வந்து தோ பிரஷ்னோக்கி உத்தர்லிக்கே. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஆன்சர்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும், 2 க்வெஷ்சனுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு க்வெஷ்சனுக்கு 2.5 மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ் நமக்கு. ஸோ ரெண்டாவது வந்து கஹானிகாஸ் ஆரம்பிச்சு, இப்போ நம்ம கஹானியோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படித்தோம், இப்போ கஹானிகாஸ் ஆரம்பிச்சு எழுத போகிறோம். இதில் வந்து 3 ஆப்ஷன், ரைட் எனி ஒன், ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ், டோட்டலாக நமக்கு இருக்கிறது 5 கஹானி தான். அந்த 5 3 ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. இப்போ 3 நம்மளால் 1 எழுத முடியாதா? ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டு எஸ்ஏ படிக்கும்போது எல்லா சாப்டர்ஸ்லையும் ஒரே ஒரு எஸ்ஏ கரெக்டாக தரவு பண்ணிடுங்க, அப்புறம் ரெண்டாவது எஸ்ஏ போங்க அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் எல்லாத்துலேயும் ஒரு எஸ்ஏ தரவாயிட்டோம்னா அந்த ஒரு எஸ்ஏ நமக்கு வந்துருந்துச்சுன்னா வெரி லக்கி அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்று தரவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த தடவை எல்லாத்துக்கும் தெரியும் பகிரத்கி தபஸ்யா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவரோட இம்பார்ட்டன்ட் வீடியோலேயும் நான் போட்டிருக்கேன். அடுத்தது தேர்ட் ரோம நம்பர், தேர்ட் ரோம நம்பர் என்னன்னா தோ பிரஷ்னோக்கே உத்தர்லிக்கே. ஸோ 2 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும். இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பரத் மிலாப்லேருந்து கேட்டிருக்காங்க. பரத் மிலாப் தெரியும் இல்லையா, பரத் வந்து ராமை மீட் பண்ண போகக்கூடிய அது ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் ஆர் 6 லெசனோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படி தான், 4 க்வெஷ்சன்ஸ் கொடுத்து 2 எழுதணும், ஒரு க்வெஷ்சனுக்கு 2.5 மார்க்ஸ், 2 க்வெஷ்சனுக்கு 5 மார்க்ஸ். அடுத்தது இதுவும் அப்படி தான், க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் படிச்சிங்கன்னா எஸ்ஏ எழுத முடியுமானா, கண்டிப்பாக இதில் அது முடியாது. பிகாஸ் 2 க்வெஸ்சன் தான் ஒரு லெசனையும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 க்வெஸ்சனுக்கான ஆன்சரை படிச்சு ஃபுல் எஸ்ஏவில் நம்ம எழுத முடியாது. கொஞ்சம் எஸ்ஏல என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் தனித்தனியாக பார்த்துக்கோங்க. ஒரு 2 எஸ்ஏ நம்ம படிக்கணும்னா இந்த எஸ்ஏக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க கதை, அடுத்த எஸ்ஏல எங்கேருந்து எங்கேருந்து வரைக்கும் கதை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக அதை ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ 4th ரோம நம்பர் வந்து எஸ்ஏ, இசி ஏக்கு பாட்டுக்கா சாராம்சலிக்கு. ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ், ஆப்ஷன் வந்து 4 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 4 1-2 நமக்கு தெரிஞ்ச எஸ்ஏவே வரலாம், ஓகேங்களா. அடுத்தது 5th ரோமன் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் 1 வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ செகண்ட் பேப்பர்ஸில் 1 வேர்ட் வச்சு பாஸ் ஆக முடியுமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பரில் 5th ரோமன் நம்பர் லிங்க் பதவி, சேஞ்ச் த ஜெண்டர்,
ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் நிறையா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாரி ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்குல ஒரு மூணு செட் ஆஃப் காலமில் கிட்டத்தட்ட 60 லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த 60 லிங்குமே பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி வேர்டு வந்தால் எந்த மாதிரி மாற்றிருக்காங்க, ஒரு ஒர்க்கராக இருந்தால் எப்படி மாற்றிருக்காங்க, இல்லை நார்மலாக வந்து இப்போ மா பாப்பெல்லாம் மாற்றவே முடியாது, வேறு வேறு வேர்டு தான், பில்லி பிலாவ். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சிமிலர் வேர்ட்ஸ் தான், ஹாத்தி ஹத்தினி இதெல்லாம் சிமிலராக இருக்கும், அந்த ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எண்டிங் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரே மாதிரி முடிச்சிருக்காங்க, அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் லிங்க் ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வந்து 4 marks கொடுத்துருக்காங்க, 10 options இருக்குங்க, 10 options நம்ம எழுத போகிறது 4 தான். ஸோ கொஞ்சம் யோசித்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கான க்வெஸ்சனை மட்டும் எழுதுங்க. இந்த ஆன்சர் பேப்பர் எழுதும் போது உங்களுக்கு ப்ராட் ரூல் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, ரோமன் நம்பர் 5 அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக 3rd question தான் தெரிஞ்சிருக்கும், 4th question தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிடுவாங்க. அப்படி எழுதவே கூடாது, உங்களுக்கு ரோமன் நம்பர் 5 3rd question தெரிஞ்சால் 3rd நம்பர் போடுங்க. நம்பர் போட்டு இந்த 1 wordக்கெல்லாம் க்வெஸ்சன் எழுதுங்க, மீனிங்ஸ் ஆகட்டும், ஆப்போசிட்ஸ் ஆகட்டும், ஃப்ரேம் சென்டென்ஸு, மேட்ச்சில் ஃபாலோயிங், இதுக்கெல்லாம் க்வெஸ்சன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரோமன் நம்பரே தப்பாக போட்டிருந்தாலும் இந்த க்வெஸ்சனுக்கு தான் நீங்கள் இந்த ஆன்சர் எழுதிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ரோமன் நம்பர் கரெக்டாக போடணும், போட்டால் தான் அதுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் தப்பாக போட்டுட்டிங்கன்னா கிடைக்காது, அதுவும் சொல்கிறேன். ஸோ நான் வந்து 2nd questionக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன், ஆனால் நான் 1 போட்டுட்டேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும், மார்க் கிடைக்காது. 1 என்ன க்வெஸ்சனுக்கான ஆன்சரோ அதை தான் எழுதணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ 5th ரோமன் நம்பரில் 6th question எழுத போகிறேன்னா ரோமன் நம்பர் 5 லிங்க் பதவியே ஷார்ட்டாக எழுதுங்க, ஃபுல் டைட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்டாக லிங்க் பதவியே. அதில் 6th question வந்து இப்போ எக்ஸாம்பிள் சேட் அப்படின்னு இருக்குன்னா சேட் எழுதிட்டு சேட்டானி க்வெஸ்சன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. அந்த 1 words க்வெஸ்சன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா. ஸோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது இந்த மாதிரி எழுதும்போது, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆப்ஷன் 10 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 options 4 க்வெஸ்சன் பண்ண ஆன்சர் பண்ணவே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். அகேனியே சார்கா வச்சன் பதிலியே. ஸோ 6th ரோமன் நம்பரும் பச்சன் பதிலியே. இதுவும் அப்படி தான், சிங்குலர் டு ப்ளூரல் சேஞ்ச் பண்ணுறது. மொத்தம் 6 rules தான் இருக்கும். அந்த 6 rulesலையும் என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், நம்ம ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பார்க்குறதே இல்லை. அப்போது எது ஃபீமேல் எது மேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மேல் வந்தால் இதாக மாற்றணும், ஃபீமேல் வந்தால் இது மாற்றணுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அது மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால் அதை கொஞ்சம் பர்டிகுலராக பார்த்துக்கோங்க, எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் இது. ஸோ 6th ரோமன் நம்பர்லேயும் அதே தான், 10 options கொடுத்துருக்காங்க, 4 எழுத சொல்கிறாங்க, 1 questionக்கு 1 mark, 4 questionக்கு 4 marks. ஸோ இப்போ 8 marks ஆச்சு 1 wordல மட்டும். அடுத்தது 7th ரோமன் நம்பர் நம்பர்ஸ், 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஆல்ரெடி பிராத்மிக்கில் 50 வரைக்கும் பார்த்துட்டோம், இப்போ பேலன்ஸ் 50 சேர்த்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எப்படி எதை வச்சு படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயும் 5 கொடுத்து 4 எழுத சொல்கிறாங்க, ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க மதியமால, 5 கொடுத்து 4. அப்போ இதுக்கு 1 questionக்கு 1 mark, 4 questionக்கு 4 marks. ஸோ 12 டோட்டலாக 1 wordல மட்டும் 12 marks வந்துருச்சு. நெக்ஸ்ட் வாட்சிய பதிலே, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ்ல கொடுத்துருக்கிறத பாசிவ்ல எழுதணும், பாசிவ்ல கொடுத்துருக்கிறத ஆக்டிவ்ல எழுதணும். இது எப்படி வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வரலாம், ஆக்டிவ்ல கொடுத்து பாசிவ்லையும் கேட்கலாம், பாசிவ்ல கொடுத்து ஆக்டிவ்லையும் கேட்கலாம். உங்க புக் பேக்ல இருக்கிறது மட்டும்தான் வரும், எக்ஸ்ட்ரா எதுவும் வரவே வராது. அதனால ரூல்ஸ் தரவு பண்ணிட்டு புக் பேக்ல இருக்கிறதுக்கு ஆன்சர்ஸ் நீங்க திரும்பி திரும்பி செஞ்சு பாருங்க. ஸோ இதுக்கு 2 கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷனும் கிடையாது. 1 questionக்கு 2 mark, 2 questionக்கு 4 mark. இதுவும் 1 wordலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு டோட்டலா 16 marks இதோட ஆயிடுச்சு. அடுத்தது வாக்கிய ஜோடனா, 2 sentences இருக்கும், சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுதணும். இதில் டோட்டலாக 10 sentences தான் உங்கள் புக் பேக்கில் இருக்குது, அந்த 10 ஏன் வந்துச்சுன்ற ரீசனிங்கோடு படிங்க. அந்த ரீசனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாமில் போய் கரெக்டாக எழுத முடியும். ரீசன் தெரியாமல் படிச்சுங்க, இந்த வேர்டு வந்தால் இது போடணும்னு ஹிண்ட் வச்சு படித்தோம்னா தப்பாக தான் எழுதணும். ஸோ அதனால சொல்கிறேன், தப்பாக தான் எழுதணும்னு கிடையாது, மெமரைஸ் பண்ணுற பவர் இருந்தால் நம்ம எழுதிடலாம். ஸோ இது ரீசனிங்கோடு படிச்சிட்டோம்னா இதை வந்து வேறு எங்கேயாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது அப்ளிகபிள் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நம்மளே ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்காக தான் ரீசனிங்கோடு படிங்க, ரீசனிங்கோடு படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து வாக்கிய ஜோடனா வந்து 4 marks. ஸோ இதே மாதிரி தான் 2 questions கொடுத்துருக்காங்க, 1 questionக்கு 2 marks, 2 questionக்கு 4 marks. ஸோ ஆல்ரெடி 16 சொன்னால் இப்போ ஒரு 4 20 marks ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஒரு 1 wordsலேயே வந்து ஒரு 20 marks நம்ம வாங்கிட்டோம்.
அடுத்தது வாக்கியக்கோ சுத்த ரூப் மே லிக்கியேஸ். இங்கே வந்து கின் ஹீ பாஞ்ச் எனி ரைட் எனி ஃபைவ் ஆன்சர்ஸ் வந்து ஃபைவ் தான் எழுதணும். ஆப்ஷன் நமக்கு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிக்ஸில் ஃபைவ் தான் நம்ம எழுத போகிறோம். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த சென்டென்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும், அதில் இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து ஒரு கொஷனுக்கு ஒன் மார்க், ஃபைவ் கொஷின் எழுதுனா ஃபைவ் மார்க்ஸ். இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஒன் வேர்ட்ஸில் மட்டும் டோட்டலாக செகண்ட் பேப்பரில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் லெவன்த் ரோமன் நம்பர். லெவன்த் ரோமன் நம்பர் என்னென்னா டைலாக் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணும், ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது எப்படி பேசுவோங்கிறத யோசிச்சு ஒரு கான்வர்சேஷனை நீங்களாம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிதாப் கி துக்கானே துக்காந்தார் அவர் கிராஹக், இல்லை லடுக்கா. ஒரு புக் ஷாப்பில் போய் ஒரு ஷாப் கீப்பரும் ஒரு பையனும் போனால் எப்படி புக் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எப்படி யார் என்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிறத இமேஜின் பண்ணி நம்ம எழுத சொல்கிறாங்க. டென் லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு லைனுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷன் அவங்க வச்சுருப்பாங்க. சுற்றுலா டென் லைன்ஸ் இருக்கணும், டென் மார்க்ஸ் இதுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப் கீப்பர்கிட்ட நம்ம போகிறோன்னா மதியமாக கிதாப் ஹா இதர் அப்படின்னு நம்ம கேட்கலாம், இங்கே மதியமாக புக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம டேரெக்டாக அங்கே தான் போவோம். ஆனால் இன்னைக்கு இங்கே மதியமாக புக் இருக்குங்களாண்ணா, ஃபஸ்ட் கொஷின் ஆ இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஆனால் இங்கே வந்து தமிழ், முதல்லலாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு டைப் ஆஃப் புக் வந்துருந்தது, இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒரே மீடியம் தான். ஒரே புக்கில் தமிழுக்கும் இருக்கும் இங்கிலீஷுக்கும் இருக்கும். முதல்லலாம் நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மாதிரி ரெண்டு புக் செட்டப் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த அதே ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய புக் பேக்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் கி புக்ஸ் ஆகியே இங்கிலீஷ் மீடியம் கி புக்ஸ் ஆகியன்னு ஷாப் கீப்பர் கேட்குற நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ நம்ம சொல்லிக்கலாம், தமிழ்னு சொல்லிக்கலாம் இல்லை இங்கிலீஷ்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ப்ரைஸ் கேட்போம், ஃபிஃப்த்து வந்து நம்ம அடுத்தது அவர் கேட்பார், அவர் வந்து கேட்பார், இல்லை நம்மளும் கூட கான்வர்சேஷன் ரைட் பண்ணலாம். ஏ கித்தனே ரூபே எவ்வளோ ருபீஸ், அவர் பதில் சொல்வார், நம்ம கையில் காசு கொடுப்போம், டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்போம், அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு புக்கை வாங்கிட்டு வந்துடுவோம். இதுதான் நடக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு நம்மளே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு புக்கு வாங்குற போகிற கடையில் இதுதான் நடக்கும். பார்கெனிங் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணாமல் எந்த கடையிலும் வாங்க மாட்டோம். ஒரு நார்மலான ஷாப்புக்குலாம் போனால் கண்டிப்பாக பார்கெனிங் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா, வேலை கம்மி பண்ணுவீங்களா நம்ம கேட்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ஒரு டென் சென்டென்ஸ் எழுதுங்க. அது யார் சொல்கிறாங்க, அடுத்த லைன் யார் சொல்கிறாங்கிறத கரெக்டாக எழுதிச்சுமா, டென் லைன்ஸ் அப்படியே எழுதிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், துக்காந்தார் அப்படின்னு போட்டு அவங்களோட டைலாக், லடுக்கான்னு போட்டு அவங்களோட டைலாக் எழுதலாம். அந்த துக்காந்தார் லடுக்காவே மறந்துடுறீங்க, படிக்கும்போது எல்லாம் படிச்சிடுறோம், அந்த துக்காந்தார் லடுக்காவை நம்ம எழுதும்போது விட்டுறோம். ஸோ அதனால அதை விடாமல் அதை யார் சொல்கிறாங்க அந்த டைலாக் அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரைட் எனி ஒன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு செவன் இருக்குது. ஸோ எந்த ரெண்டு வரும்ன்றது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான், அதனால் ஒரு ரெண்டு இல்லை மூணு கான்வர்சேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும்ல, உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கூட நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி கூட எழுதுங்க. அடுத்தது ரோமன் நம்பர் டுவெல், சுட்டி மாங்கே ஹுயே அப்னே அத்யாபக்கே நாம் பர் பத்திரிக்கையே சொல்லி. அதாவது இது வந்து லெட்டர் ரைட்டிங், நமக்கு அஞ்சு லெட்டர் ரைட்டி தான் இருக்குது. இதில் வந்து ரெண்டு கேட்டுருவாங்க, ரெண்டில் ரைட் எனிவான் அப்படின்றாங்க. இது ஒரு டென் மார்க்ஸ். இப்போது ஒன் வேர்ட்ஸ் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே சொன்னேன், இப்போ இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வந்துடும். ஸோ இதில் வந்து டென் மார்க்ஸ் வந்து லெட்டர் ரைட்டிங். நமக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் தெரியும், நம்ம ஃபார்மல் லெட்டர்லாம் தெரியும், ஒரு லீவ் லெட்டர் டீச்சருக்கு எழுதுறது கண்டிப்பாக தெரியும். ஃப்ரம் எழுதி டூ எழுதி இந்த ரீசன் எனக்கு இவ்வளோ நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு லீவ் கொடுங்க. இங்கிலீஷ்லேயும் அதே தான், தமிழ்லேயும் அதே தான், ஹிந்திலையும் சேம் ஃபார்மேட்டு தான். அதுக்கான வேர்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். இது வந்து இந்த வேர்ட் போடணுங்கிறது தெரிஞ்சுட்டாவே போதும், ஈஸியாக வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுதிலாம். இதுக்கு வந்து டென் மார்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் மட்டுமே எழுதினாலுமே நமக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கிடச்சிரும். ஒரு டைலாக் ரைட்டிங்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் அப்படின்னா அப்படி கண்டிப்பாக ஃபைவ் சென்டென்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் ஷேராக வச்சுக்கலாம் நம்ம. அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஒன் வேர்ட்ஸில் நமக்கு செகண்ட் பேப்பர்லையும் நமக்கு கிடச்சிடும். அடுத்தது தேர்ட்டீன் ரோமன் நம்பர், தேர்ட்டீன்த் ரோமன் நம்பர் கிசி ஏக்கு ஷாராம் ஷஃபர் நிபந்தனைக்கு. ஏதோ ஒரு டைட்டிலில் ஒரு எஸ்ஏ எழுதணும், ஜென்ரலான ஒரு எஸ்ஏ எழுதணும். இதுக்கு வந்து டென் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலு ஆப்ஷனு சாரி மூணு ஆப்ஷனு, மூணில் ரைட் எனி ஒன், ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு வந்து நைன் ஜென்ரல் எஸ்ஏஸ் இருக்குது, அதில் மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மூணில் ஏதோ ஒன்று. ஸோ இதுவும் டென் மார்க்ஸ் தான். இது இது வந்து மினிமம் டென் லைன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த மத்தியமாக எக்ஸாமுக்கு மினிமம் டென் லைன்ஸ் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஹையரெல்லாம் போகும்போது நிபந்தனை இவ்வளோ பேஜஸ் இருக்கணுங்கிறதே ரூல் வந்துருக்கு, ரூல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே ஓனாக எழுத ட்ரை பண்ணணும். தீபாவளி பற்றி நீங்களே படிங்க, மீரா நகர் பற்றி நீங்கள் எழுதுங்க,
சென்னையை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சென்னையில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க, அதை வச்சு கொஞ்சம் இன்னும் கண்டெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஹமாரா தேசம்லாம் நம்ம இங்கே எவ்வளோ வேலை எழுதலாம், அது வந்து புக்கில் இருக்கிற டாபிக் தான் எழுதணும்னு இல்லை, எப்படி வேணாலும் மாற்றலாம், எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல வேணாலும் முடிக்கலாம் ஹமாரா தேசம்லாம். ஸோ காய் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஓன் கண்டெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். 10 points எழுத சொன்னாங்கன்னா 0.1, 0.2 அப்படின்லாம் போட்டு எழுதக்கூடாது, பேசேஜ் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது எஸ்ஸே, ஒரு 3 lines சேர்ந்து ஒரு பேசேஜ், அடுத்த 3 lines சேர்ந்து ஒரு பேசேஜ், அப்புறம் ஒரு 4 lines சேர்ந்து ஒரு பேசேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசேஜ் மாதிரி பிரித்து எழுதுங்க நிபந்துக்கெல்லாம். அடுத்தது 14th Roman number, அப்போ நீ பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே. ஸோ இது நான் எப்போவுமே சொல்கிறேன், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ட் பை வேர்டு என்னன்னு தெரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அப்போது ஈஸியாக நீங்களாக ஒரு சென்டென்ஸை கோர்வையாக மாற்றிட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தமிழில் அந்த சென்டென்ஸ் தெரியல அப்படின்னா, நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய வார்த்தைகளை முன்ன பின்னே மாற்றி பார்த்தீங்கனாவே அது ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிட முடியும். அதனால் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்சு மாற்றுங்க, ஈஸியான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் கொடுப்பாங்க, கஷ்டமாகலாம் இருக்கவே இருக்காது. ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத எல்லாமே உட்காந்து எழுதி பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, உங்கள் மேம் போய் உங்கள் சாரை போய் கேளுங்கள், எழுதிட்டு மேம் இது நான் கரெக்டாக எழுதிக்காமல் போய் செக் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது, ஆன்சர் புக்கிலே இருக்கட்டும், தப்பே கிடையாது, புக்கில் இருந்தது அப்படியே நம்ம மெமரைஸ் பண்ணாமல் நம்மளோட ஃப்ரீ டைம்ஸில் உட்காந்து வேர்ட்ஸை எழுதி ஃபார் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபையெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கோகோனட் கிடைக்கும், அந்த நாரியல் பற்றி ஒரு டைட்டில் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணும், வேர்ட் பை வேர்ட் நீங்கள் வந்து தமிழில் எழுதுங்க, பென்சிலில் கொஷின் பேப்பரில் எழுதுங்க, எழுதிட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணீங்களோ அதை எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ டைம்ஸில் உங்கள் மேம் கிட்ட நீங்கள் எழுதி காட்டும் போது, உங்கள் மாஸ்டர்ஸ் கிட்ட எழுதி காட்டும் போது அவங்க இன்னும் நிறையா கெனிஞ்சு கொடுப்பாங்க, இந்த வேர்டுக்கு நீ இதை போடலாம் தமிழில், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதுக்கு பதில் இது போடு, இது ஒரு சிம்பிளிஃபைவாக ஈஸியாக அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிடும்னு அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்சர்ஸை வந்து புக் பேக்லேயோ இல்லை ஒரு கியூஎன்ஏலையோ ஒரு இதில் ஆன்சரை கைட்லேயோ நீங்கள் ஆன்சரை பார்த்து மெமரைஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் டீச்சர்ஸோட கைடன்ஸ் கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீச்சர்ஸோட ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் கம்யூனிகேட் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ண பண்ண அவங்களுடைய தாட்ஸ் வியூஸ் எல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15th Roman number அதே தான் சொல்கிறேன், அது வந்து ஹிந்தியுமே அனுமதி கீஜி, இங்கிலீஷ் அவர் தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கும் அதை நான் தான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி மேம் இந்த வேர்டுக்கு இது ஓகேங்களா, இந்த வேர்டு ஹிந்தியில் போடலாமா, ஹிந்தியில் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்டு இருக்கா, இதை விட ஈஸியாக இருக்கா, இல்லை இப்படி தான் போடணுமா கேளுங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவங்க ஒரு 4 words சஜஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த வேர்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு வேர்டுக்கு ஹிந்தியில் 4 words இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், அந்த 4 words அதே ஒரு மீனிங் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய கிடைக்கும் போது ஈஸியாக எக்ஸாம்ஸ் எழுதிடலாம். இதுக்கு வந்து 10 marks, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 10 marks, தமிழ் ஆர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 5 marks. ஸோ ரொம்ப அதிகம் டிரான்ஸ்லேஷனுக்கு எதுக்கு இருக்குன்னா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் அது எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன்னு யாரும் விட்டுட்டு வந்துடாதீங்க. 10 marks இருக்குது, பாதி பேசேஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணி எழுதியிருந்தாலுமே பாதி மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான், மதியமாக வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போக ஏதாவது ரோமன் நம்பர் எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், அது கூட ஒரு கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் மதியமாவுடைய ஈஸி வே டு ஸ்கோர் த ஹை மார்க்ஸ், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். மதியமால எல்லாருமே நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். கோயம்புத்தூரில் எங்கே செமினார் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், எப்போங்கிறது நான் சொல்லிட்டேன், தெரியாதவங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோட லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன், நான் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லா தரவு பண்ணுங்கள், கரெக்ட் டைம், 1 month டைம் இருக்குது, நல்லா நிறைய ஸ்கோர் பண்ணுறோம், நல்ல மார்க் வாங்குகிறோம். தேங்க்யூ, பாய்.